அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத சுதந்திரம் தொடர்பில் புதிய சட்ட மூலம் கொண்டுவர நடவடிக்கை. அதிகரித்து வரும் சட்டவிரோத மது உற்பத்தி. நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையில் திருத்தம். பிராந்திய வானொலி நிலையங்கள் மூடுவது தொடர்பான கோரிக்கை. புத்த சிலை அடித்துடைப்பு. கதிர்காமத்திற்கு பாத யாத்திரை சென்ற யாழ் நபர் சடலமாக மீட்பு. நகைச்சுவைக்கு சிரித்தவர்களுக்கு வலை. யாழில் மரண செய்தி சொல்ல சென்றவர்களுக்கு நேர்ந்த துயரம். இணை தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் காலங்களில் மத சுதந்திரம் மற்றும் கருத்துக்களை திரிவுபடுத்தல் தொடர்பில் புதிய சட்ட மூலம் ஒன்றை கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக புத்த சாசன அமைச்சர் விதுர விக்ரம் நாயக்க தெரிவித்துள்ளார். மதங்களை புண்படுத்தும் வகையில் கருத்து வெளியிடுவர்கள் தொடர்பில் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் பௌத்த மதத்தை புண்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்ட நதாஷா எதிசூரிய கைது செய்யப்பட்டமை புத்த கல்வி அமைச்சின் நேரடி தலையீட்டிலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் விதுர விக்ரம் நாயக் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏனைய மதங்கள் தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு வெளிநாட்டில் இருக்கும் போர்த்துகர் ஜெரோம் பெர்னாண்டோவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வரி உயர்வை தொடர்ந்து இலங்கையர்கள் பலர் அண்மை மாதங்களாக சட்டவிரோதமாக மது உற்பத்தியை நாடுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக சட்டவிரோத மது உற்பத்தி அதிவேகமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுபான விற்பனையும் கணிசமான அளவு குறைந்துள்ளதாக இலங்கை மதுபான உரிமம் வைத்திருப்போர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சங்கத்தின் தலைவர் டலஸ் பெர்னாண்டோ காட்டு யானைகளை அடக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ட்ரான் குலைசோல் உட்பட பல ஆபத்தான ரசாயனங்கள் சட்டவிரோதமாக மது உற்பத்தி நடவடிக்கையில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் உள்ளதாக எச்சரித்துள்ளார். இதேவேளை வரிகள் குறைக்கப்பட்டதால் அரசாங்கம் தனது வருமானத்தை தற்போதைய 170 பில்லியன் ரூபாவிலிருந்து 300 பில்லியன் ரூபாவாக அதிகரிக்க முடியும் என்றும் இலங்கை மதுபான உரிமம் வைத்திருப்போர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ் போலீஸ் அத்தியஸ்தர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கல்வி புதுத்தராதர பரட்சிக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பரட்சி காலத்தில் நடமாடும் ரோந்து நடவடிக்கைகள் மற்றும் விசேட மோட்டார் சைக்கிள் ரோந்து நடவடிக்கைகளும் நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இதேவேளை பரட்சி ஒருங்கிணைப்பு நிலையங்கள் மற்றும் விடைத்தாள் சேகரிப்பு நிலையங்களின் பாதுகாப்பிற்காக 1707 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையில் தேர்வு மையங்கள் அமைந்திருந்தால் தேர்வுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் எனவும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இலங்கையின் ரூபாவின் பெறுமதி வலுவடைந்தமையைத் தொடர்ந்து அதற்கு இணையாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையில் உரிய வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை ஆராய்ந்து பார்க்கவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அவிசாவள்ளி தெஹியோவட்ட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றும் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நுழர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காகவும் அந்நிய செலாவணியை சீராக பேணுவதற்காகவும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விவசாயம், கடத்தொழில் மற்றும் கைத்தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய தற்போது சில பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பொருளாதார முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதால் அந்நிய செலாவணி கையிருப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் மேலும் சில இறக்குமதி பொருட்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு அவதானம் செலுத்தப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் கீழுள்ள பிராந்திய வானொலி நிலையங்கள் இம்மாத இறுதியுடன் மூடுவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டிருந்த தீர்மானம் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. பிராந்திய வானொலி நிலையங்கள் பல சமூக கலை கலாச்சார விடயங்களுடன் தொடர்பட்டுள்ளதாலும் அவை வருமானத்தை ஈட்டித்தரும் நிலையங்களாக இருப்பதாலும் அவற்றை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளை ஆராயுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது.
கிழக்கு மாகாணத்தில் பிறை எஃப்எம், வடக்கில் யாழ் எஃப்எம் உட்பட பல பிராந்திய வானொலி நிலையங்கள் இம்மாத இறுதியுடன் சேவைகளை நிறுத்தவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இமத்துவ அக்குழுக்கக கல்குவாரி அருகில் கட்டப்பட்ட புத்து சிலை அடையாளம் தெரியாத நபர்களால் சேதமாக்கப்பட்டுள்ளதாக இமத்துவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த பகுதியிலுள்ள மக்கள் செய்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். முத்தல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கண்ணாடியை உடைத்து புத்த சிலையை உடைத்தவர்கள் பற்றிய தகவல் இதுவரை போலீசாருக்கு கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் சந்ததி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்திற்கு பாத யாத்திரை மேற்கொண்டு மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வர ஆலயத்தை வந்தடைந்த ஒருவர் இன்று ஆலயத்தில் உயிரிழந்துள்ளதாக மட்ட தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சம்பவத்தில் யாழ்ப்பாணம் கைதடி மத்திய வீதியைச் சேர்ந்த 74 வயதுடைய ராசையா சிவலிங்கம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 6 கதிர்காமத்துக்கான யாத்திரையில் யாழ் சன்னதி முருகன் ஆலயத்தில் ஆரம்பித்த பாத யாத்திரை குழுவில் பங்கேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டக்குளப்பு மாமாங்கேஸ்வர ஆலயத்தை வந்தடைந்து ஆலய வளாகத்தில் தங்கியிருந்துள்ளார்கள். இந்த நிலையில் குறித்த நபர் நேற்று காலை பனீஸ் உண்ட பின்னர் அமர்ந்திருந்த நிலையில் திடீர் நிலத்தில் சரிந்து வீழ்ந்ததை அடுத்து அவர் உயிரிழந்துள்ளார் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மட்ட தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடாஷா எதிசூரிய கூறிய நகைச்சுவைக்கு சிரித்தவர்களை அடையாளம் காண போலீஸ் ஆய்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் நடாஷா எதிசூரிய குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் சிங்கப்பூர் செல்வதற்காக நேற்று முன்தினம் அதிகாலை கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சு தெரிவித்துள்ளது. 32 வயதான நடாஷா எதிசூரிய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் சர்ச்சையினை ஏற்படுத்தியதமை குறிப்பிடத்தக்கது. யாழில் உறவினர் ஒருவரின் மரண செய்தியை மற்றொரு உறவினருக்கு சொல்ல சென்றிருந்த முதியவர் ஒருவர் காரில் மோதி உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் யாழ் நுணாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி கமிலநாதன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தனது உறவினரை சனிக்கிழமை பார்வையிடச் சென்ற போது சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த தகவலை உறவினர்களுக்கு தெரிவிப்பதற்காக வைத்தியசாலையிலிருந்து தனது துவிச்சக்கர வண்டியில் விரைந்துள்ளார். இதன்போது யாழ்ப்பாணம் கேண்டி நெடுஞ்சாலையில் பயணித்த கார் மோதி சம்பவ இடத்திலேயே தகவல் சொல்ல சென்றவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் கார் சாரதி கைது செய்து சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைத்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.